2016ல வெளியான ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் படம். படத்தில் வந்து என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம், என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு காலேஜில் படிப்பாங்க. அந்த காலேஜில் படிக்கும்போது ஆப்பனண்ட்டாக வந்து அதே கிளாஸில் இன்னொரு ஒரு பொண்ணு ஒன்று படிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து தனிமையிலே வளர்ந்த பொண்ணு, ஹாஸ்டல்லே வளர்ந்துட்டு புதுசாக காலேஜுக்கு வந்திருப்பாங்க. காலேஜுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாருமே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சேர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இவங்க கேங் மட்டும் தனியாக இருப்பாங்க, அந்த பொண்ணு தனிமையிலே இருப்பாங்க, தனி ஹாஸ்டலில் இருப்பாங்க. சரி என்னடா இது, நம்மளும் தனிமையிலே இருக்கமே, இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு யோசிக்க போக, அந்த தனிமையில் இருக்க பொண்ணு, அந்த அஞ்சு பேரில் கேங்காக இருக்க ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து அக்செப்ட் பண்ண வச்சுருவாங்க. அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு அந்த அஞ்சு பசங்களும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கா, அவள் கூட வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுவோம், இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கு கூட இருக்க அந்த நாலு பசங்களும் வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட ஃபேஸ்புக்கில் பாரு, எல்லாமே வந்துட்டு மாயம் மந்திரம் அந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கா, அவள் வந்து சேர வேணான்னு சொன்னதால் அந்த பொண்ணும் அந்த தனிமையில் இருக்க பொண்ணை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அவாய்ட் பண்ணப்போ ஒரு பார்ட்டிக்கு வந்து இவங்க இந்த அஞ்சு பேரும் கேங் போவாங்க. இந்த பொண்ணு சொல்லுவாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்லிவிட்டு, அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால அந்த பொண்ணு வந்து வீட்டிலே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டு அதுக்கு அடியில் வந்து நெருப்பை வச்சு கொளுத்திக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அதுலேருந்து தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அந்த செத்து போன அந்த பொண்ணு அந்த அஞ்சு பேர்லேயும் அந்த பொண்ணோட மீதி நாலு பேரையும் வந்துட்டு ஆவியாக வந்து பேயாக வந்து எல்லோரையும் பழி வாங்கி சாவடிப்பாங்க. அடுத்த இருக்க அந்த நாலு பேருமே செத்து போயிடுவாங்க. லாஸ்ட்டில் இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இருப்பாங்க. இந்த எதனால் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னா, சிறு வயசுலேயே ஹாஸ்டலில் வளர்ந்தப்போ தனிமையிலே வளர்ந்ததால் அங்கே இருக்க ரெண்டு பசங்க தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணதால் அதுலேருந்து இவங்க ஒரு மாதிரி மனக்குழப்பமாகி இப்படி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லாததுனால அவங்கள வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஆவியாகி திட்டம் போட்டு எல்லோரையும் போட்டு தள்ளிகிட்ருப்பாங்க. கடைசியாக என்ன ஆகுது, லாஸ்ட்டில் அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக ஏற்றிக்கிட்ட பொண்ணு வந்து இருந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ஹாரர் மியூசிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்தந்த டயத்துக்கு கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட்டும் தான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் வந்து நம்மளை தூக்கி போட வைக்கும். அந்தளவுக்கு ஹாரர் மியூசிக்கு போட்டு மிரட்டியிருப்பாங்க படத்தில். ஒரு ஒரு சீனும் திடீர் திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஒரு ஒரு நிமிஷமும் படபடப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தனிமையில் நைட்டில் உட்காந்து பார்த்து இதோட த்ரில்லர் என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பியும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான படங்களை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கொண்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.